ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முன்னோர்கள், அதாவது பழங்கால மனிதர்கள், பல கலைகளில் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக ஓவியக்கலையில். அவங்களோட வழி வந்த நம்ம மக்களும் ஓவியக்கலைகளில் சிறந்து விளங்கினவங்க தான்றதுக்கு எடுத்துக்காட்டாக சில ஓவியங்கள் இருக்குது. அந்த காலத்தால் அழியாத பிரபலமான ஓவியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்கன் கோதிக். 1930 கிராண்ட்வுட் அப்படின்ற ஓவிய கலைஞர் இந்த அமெரிக்கன் கோதிக் ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறாரு. கிராண்ட்வுட் எல்டன் லோவாவில் இருக்கிற த அமெரிக்கன் கோதிக் ஹவுஸை மக்களோடு இருக்கிற மாதிரி வரையணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த அமெரிக்கன் கோதிக் ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறாரு. இந்த அமெரிக்கன் கோதிக் ஓவியத்தில் இருக்கிற பெண்மணி கிராண்ட்வுட்டோட சகோதரி. அந்த ஓவியத்தில் இருக்கிற ஆண் கிராண்ட்வுட்டோட டென்டிஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் பைரன் மெக்பை. இந்த ஓவியத்தில் இருக்கிற இந்த வீடு தான் இப்போ இருக்கிற த அமெரிக்கன் கோதிக் ஹவுஸ். இந்த ஓவியத்துக்கும் எல்டன் லோவா டவுனில் வாழ்ந்த மக்களுக்கும் அழியாத தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த அமெரிக்கன் கோதிக் ஓவியத்தை ஸ்கூல் ஆஃப் த ஆர்ட் இன்ஸ்டிடியூட் சிக்காகோவில் வச்சுருக்கிறாங்க. இந்த ஓவியத்தை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிறாங்க. ப்ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெமரி. ப்ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெமரின்ற ஓவியத்தை சால்வடார் டாலின்ற ஓவியக் கலைஞர் 1931 வரைஞ்சிருக்கிறாரு. இந்த ஓவியத்தில் சில பாக்கெட் கடிகாரங்கள் உருகிற நிலையில் இருக்கிற மாதிரி சால்வடார் டாலி காட்டியிருப்பார். இந்த ஓவியத்தோட வழியாக சால்வடார் டாலி கடினத்துக்கும் மென்மைத்தன்மைக்கும் இருக்கிற வேறுபாட்டையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி சார்பியல் தியரியை விளக்க முயற்சிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இந்த ஓவியத்தை வரையும்போது சால்வடார் டாலியோட வயசு 26. இந்த ஓவியத்தை மியூசியம் ஆஃப் மாடர்ன் சிட்டி நியூயார்க்கில் வச்சுருக்கிறாங்க. நைட் ஹாக்ஸ். சிக்காகோவில் வெளியான பிரபலமான ஓவியங்களில் இந்த நைட் ஹாக்ஸும் ஒன்று. இந்த ஓவியத்தை எட்வர்ட் ஹாப்பர்ன்ற ஓவியர் 1942 வரைஞ்சிருக்கிறாரு. இது ஒரு ஆயில் பெயிண்டிங். இந்த ஓவியத்தில் இரவு நேரத்தில் ஹோட்டலில் 4 நபர்கள் அமர்ந்திருக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலோட உட்புற வெளிச்சம் கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே பிரகாசிக்கிற மாதிரியும் எட்வர்ட் ஹாப்பர் காட்டியிருப்பார். இந்த ஓவியத்தோட வழியாக எட்வர்ட் ஹாப்பர் மக்களோட தனிமையை குறிக்கிறாருன்னு பல பேர் சொன்னாலும், இந்த ஓவியத்தை வரைஞ்ச எட்வர்ட் ஹாப்பர் இரவு நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வேட்டையாடுறவங்களை குறிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இந்த ஓவியம் இப்போது ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் சிக்காகோவில் இருக்குது. பர்த் ஆஃப் வீனஸ். உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ஓவியங்களில் ஒன்றான பர்த் ஆஃப் வீனஸ்ன்ற ஓவியத்தை 1480 போடிசெல்லின்ற ஓவிய கலைஞர் வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஓவியத்தில் வீனஸ் தெய்வம் கடலில் முழுமையாக வளர்ந்ததையும் அவங்க கடற்கரைக்கு வந்ததையும் சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஓவியத்தில் இருக்கிற இருவரும் ஜோடி இல்லை. இதன் மூலமாக போடிசெல்லி மனிதனோட நிர்வாண பிறப்பை குறிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஓவியத்திலேருந்து போடிசெல்லி என்ன சொல்ல வராங்கன்னு இன்னும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஓவியம் இப்போ இத்தாலியோட ஃப்ளோரன்ஸ் சிட்டியில் இருக்கிற உஃபிசி கேலரியில் இருக்குது. கூர்னிகா. பாப்லோ பிகாசோவோட புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்று தான் இந்த கூர்னிகா. இந்த கூர்னிகான்ற பேர் பாஸ்க் நகரத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்போட சோகமான கதையை குறிக்குது. இந்த ஓவியத்தில் இருக்கிற கருப்பு, வெள்ளை மற்றும் சாம்பல் வடிவங்கள் மூலமாக பிரபல கியூபிஸ் நாஜி ஜெர்மனி மற்றும் பாசிக் இத்தாலி ஆகிய நகரங்களில் ஏற்பட்ட அழிவை எடுத்துக்காட்டுறாரு பிகாசோ. 1937 வரையப்பட்ட கூர்னிகா எல்லா காலத்திலையும் புகழ்பெற்றதாகவும் சக்தி வாய்ந்த போர் எதிர்ப்பு கலைப்படைப்புகளில் ஒன்றாகவும் இருக்குது. பிகாசாவோட தலை சிறந்த படைப்பு இப்போது மேட்ரிட்ல இருக்கிற மியூசியோ ரீனா சோஃபியாவில் இருக்குது. மோனலிசா. ரொம்பவும் பிரபலமான ஓவியமாக கருதப்படுற மோனலிசா 1500 உட்பட்ட காலகட்டத்தில் லியோனார்டோ டா வின்சின்ற ஓவிய கலைஞரால் வரையப்பட்டிருக்கு. 1911 மோனலிசாவை இத்தாலிக்கு திருப்பி தரணும்னு இத்தாலியோட தேசபக்தரான வின்சென்ஸே நம்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் அது நடக்கலை. அதனால் வின்சென்ஸா ஓவியத்தை திருடி 2 அவருடைய வீட்டில் வச்சிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை பெருகியா புளோரின்ஸ் உள்ள உஃபிசி கேலரிக்கு விற்க முயற்சி பண்ணும்போது அவரை பிடிச்சிட்டாங்க. திரும்பவும் மோனலிசா ஓவியத்தை பாரிசிக்கே கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. இந்த ஓவியத்தோட சிறப்பு என்னென்னா, இந்த ஓவியத்தில் இருக்கிற பெண்மணி நம்ம எங்கே இருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும்.
இந்த ஓவியத்தை ஒவ்வொரு வருஷமும் 6 மில்லியன் மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே எந்த ஓவியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.